ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஎம் சிக்கி. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ என்ன தம்ப்நெயில் மெண்டல் மாதிரி வச்சுருக்க, டிடிஎஃப் விஎஸ் மதர் மூபி அரெஸ்டட்னு வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து டிடிஎஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அண்ட் மதர் மூபி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புரியும் சரிங்களா, எதுக்காக நான் டைட்டில் வச்சுருக்கேன்றது புரியும். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண வேணாம், அவங்க வீட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிடிஎஃப் வாசன், நமக்கு எல்லா பேர்த்துக்குமே டிடிஎஃப் வாசனை ரொம்ப பிடிக்கும். அதாவது யாராக இருக்கலாம் அந்த பைக் அப்படின்றது பிடிக்குமோ அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிடிஎஃப் வாசனை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து மோட்டோ விலாக்லாம் வந்து வேறு லெவலில் பயங்கரமாக எடுப்பார். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் சரிங்களா, இந்த ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிறவர் சரிங்களா. அண்ட் ரோட்டில் போகும்போதும் சரி, யாராவது ஹெல்மெட் போடலையா இருந்தால் சரி, ஓவர் ஸ்பீடாக இருந்தால் ஸ்னிப்பாட்டி சொல்லிட்டு போவார். ஒரு ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிறவர் டிடிஎஃப் வாசன் சொல்லலாம் சரிங்களா. அவர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ரொம்ப ஆசை இந்த மாதிரி யூடியூப்லாம், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அது இருக்கட்டும் சரிங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மோட்டோ அதாவது யூடியூப்லேயே வந்தார். இப்போ ஒரு சக்ஸஸில் இருக்கார், ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர்னே சொல்லலாம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவர் டிடிஎஃப் வாசன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று யோ ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன சரக்கா உன்ன மாதிரி சரக்க போட்டீங்களா, உன்னு வீட்லயே இருக்க வேண்டியதானு, ஏதாவது போட்டு ஏறி கிளம்பி வேண்டியதானு, நான் இங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க, செருப்பு போடுங்க. அது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா ஒருத்தர் சரக்கு போட்டிருப்பார் போல் நம்ம வாசனை நான் வந்து திட்டியிருப்பாங்க சரிங்களா. அது எனக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவை ஏன்னா வாசனை நான் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சரிங்களா. எனக்கு எப்படி இருந்ததுன்னா மதன் அதாவது வாசனானா தான் தப்பான ஒரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த வீடியோ யார் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அண்ட் டிடிஎஃப் வாசனானா இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய ஃபேன்ஸு தனித்தனியாக நிறைய சேனல்ஸ்லாம் வச்சுருக்காங்க சரிங்களா. டிடிஎஃப் வாசனானாக்கானே அவங்க சப்ஸ்கிரைபர் நிறைய சேனல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அதில் ஷார்ட் வீடியோவாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ சரிங்களா. நான் அதை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம அண்ணா அதாவது நமக்கு ஒருத்தர பிடிக்குது, ஸோ இவரும் அப்படி பேசுகிறான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது கீழே கமெண்ட்லாம் போய் பார்த்தேன், பஸ் நீ ஒழுங்காரு அதாவது வாசனை நான் திட்டியிருக்காங்க அந்த ஷார்ட் வீடியோ கீழே, நீ ஒழுங்காரு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் புத்தி மாதிரி சொல் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது சரிங்களா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ மற்ற வியூவர்ஸ்க்கு அதாவது என்ன மாதிரி வியூவர்ஸ்க்கு தெரியாது சரிங்களா. இது ஷார்ட் வீடியோ பார்த்தோன்னே இதை வந்து அவங்க டிசைன் பண்ணிடுவாங்க, ஸோ இவங்க வந்து தப்பானவங்க. இப்போ வாசனை நான் பார்த்திங்க அப்படின்னா அது ஃபுல் வீடியோ அவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஷார்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய வியூஸ் போகுது, அதிகமான வியூஸ் வந்து ஷார்ட் வீடியோ மட்டும் தான் போகுது சரிங்களா. அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு நான் வந்து பேட் பேட்ஸ் பேசினாரோ இல்லையோ சரிங்களா, அதை பார்க்கும்போது அந்த சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டுட்டு அது ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறாங்க. அதுதான் அந்த டிடிஎஃப் வாசனானோட ஃபேன்ஸு நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் சரிங்களா. அது கீழே கமெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து பார்க்குற வியூஸ்க்கு வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருக்கவே மாட்டாங்க, அந்த ஆஃப் வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க டிசைன் பண்ணிட்டு போயிருவாங்க, ஸோ இப்போ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மொதல் சரியாக இருக்கணும் மற்றவங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது தப்பான ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுது சரிங்களா. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதனும் பேனாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நடந்தது பேட் பேட்ஸ் பேசுகிற மாதிரி. இப்போ அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து யாராக இருக்கட்டும் சரிங்களா, இப்போ வந்து டிடிஎஃப் அண்ணனாக இருக்கட்டும் இல்லை வந்து மதன் ஓபி அண்ணாவாக இருக்கட்டும், மதன் ஓபி அண்ணாக்குமே இதே பிரச்சனை தான். அந்த ஷார்ட் வீடியோ அதுக்கு பேட் இப்போ வந்து ஃபுல் மதன் ஓபி அண்ணா கேமில் வந்து பக்காவாக இருப்பார் மதன் அண்ணாலாம், வேறு லெவலில் இருக்கும் கேம் பிளே அது வந்து யாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு சில பிடிக்காத அந்த பேட் பேட்ஸ்னால அவரோட பார்த்திங்களா அவர் இங்கே இப்போ அரெஸ்ட் ஆகி நின்றுட்டு இருந்தார். அந்த மாதிரி டிடிஎஃப் அண்ணா அவர் வந்து ஒரு வளர்ந்து வர யூடியூபர் சரிங்களா, அவருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அவருக்கு ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல நல்லது பண்ணுறாரு இல்லையா, ஸோ அதெல்லாம் கட் பண்ணி போடாமல் அவர் பேட் பேட்ஸ் பேசினாரோ இல்லையோ, ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு கெத்து பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவரை பற்றி அவர் வந்து தப்பான ஒரு எண்ணங்கள் கிரியேட் ஆகுது எல்லாருடைய மனசுலையும் சரிங்களா. ஸோ இப்போ டிடிஎஃப் அண்ணா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டோ உலகர், ஒரு நல்ல மனிதர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிறவர் அப்படின்ற ஒரு எண்ணம் போய் இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுகிற வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணும்போது நமக்கே வந்து ரொம்ப இதாகுது. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதே மதன் அண்ணாவும் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு இதே மாதிரி தான், அவர் பேட் வேர்ட்ஸ் பேசினது மட்டும் நீங்கள் எடுத்து 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 போட்டிருக்கீங்க, மற்றபடி அவர் நல்லது பண்ணியிருக்கார் நிறைய மதன் அண்ணாலாம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுதா யாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து போடவே இல்லை. ஒரு டிடிஎஃப் அண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு டிடிஎஃப் அண்ணா பிடிச்சிருக்கு அப்படின்னா அவரோட வீடியோ ஃபுல்லாகவே எடுத்து போடுங்க சரிங்களா. அவர் காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டார் சரிங்களா, அவர் காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி மதன் அண்ணாவும் தான், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் இந்த மாதிரி நிறைய பேர் ஷார்ட் வீடியோ எடுத்து எடுத்து போட்டு அவங்கள
அதாவது அந்த பேட்டர்ஸ் பேசினது மட்டும் ஏதோ கெத்து ஹீரோ ஹீஸ்மம் அப்படின்னு நினச்சிட்டு செம்ம மாசுரா பக்கா அப்படி சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து போட்டுருவோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அது எங்கே கொண்டு போய் விடுதுன்னு நமக்கு யாருக்கும் தெரிஞ்சதில்ல. ஆனால் அந்த ஷார்ட் வீடியோ மட்டும்தான் வந்து அதிகமான வியூஸே போகுது, அது என்னன்னு தெரில. பட் அந்த ஃபுல் வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வியூஸ் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியூ முன்னாடி சொல்லும் போது ஒரு வியூஸ் வந்து ஷார்ட் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஷார்ட் வீடியோ மட்டும்தான் தெரியும். அந்த ஷார்ட் வீடியோ ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் அந்த கண்டென்ட் மட்டும் தான் அவங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல் வீடியோ அவங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஷார்ட் வீடியோ பார்க்கையில தப்பான எண்ணம் தான் தோணும் ஒரு ஆடியன்ஸுக்கு, ஒரு வியூவர்ஸுக்கு, ஒரு யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு தப்பான எண்ணம் தான் தோணும். அப்போ டிடிஎஃப் அண்ணா தப்பானவங்க அப்படின்ற மாதிரி தான் மனசுக்குள்ளே தோணும். சரிங்களா, இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா டிடிஎஃப் அண்ணா எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட வீடியோ வந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் காப்பிரைட்டும் கொடுக்க மாட்டார், எதுவும் கொடுக்க மாட்டார். ரொம்ப நல்லவர், அவர் ஹெல்பிங் மைண்டோடு இருக்கிறவர். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மதன் அண்ணா, மதன் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் நடந்தது காரணம் நம்ம தான். ஏன்னா அவர் பேட் பேட்ஸ் பேசினது எல்லாமே ஷார்ட் வீடியோ எடுத்து நம்ம போட்டு அப்லோட் பண்ணி அது ஒரு கெத்து ஹீரோஹிசம் மாசு பக்கா அப்படி இப்படின்னு நம்ம பில்டப் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அவருக்கும். அவரோட கேம் பிளேவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோவும் ஃபேன்ஸ் எடுத்து நிறைய பேர் போட்டிருக்காங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே கொடுக்கல. சரிங்களா, அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா டிடிஎஃப் அண்ணாவாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து வளர்ந்து வர்ற ஒரு யூடியூபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோட்டோ விலாக்லாம் பக்காவை பண்ணுவார், ரொம்ப கஷ்டப்பட்டே லைஃப்பில் வந்திருக்காரு. கஷ்டப்பட்டு வந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் டென்ஷனாக இருக்கும்போது லைட்டாக ஏதோ பேசியிருக்கலாம். அதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு பேட் வேர்ட்ஸ் ஐயோ பேசிட்டு அப்படின்னு அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பக்காவை போட்டுட்டு ஐயோ பெரிய பேட் வேர்ட் பேசிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி கிளிப் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மாசுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு 40 செகண்ட் தான் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் அவங்க லைஃபே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அது வந்து மற்றவங்க மனசில் பார்த்தீங்கன்னா தப்பான எண்ணத்தை கிரியேட் ஆகிடும், அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா, இருந்துட்டு போட்டுமே அவரோட ஃபுல் வீடியோ எடுத்து போடுவோமே என்ன, இப்போ அதெல்லாம் காவிரி ஸ்ட்ரைக்லாம் கொடுக்க மாட்டார். சரிங்களா, நீங்கள் ஃபுல் வீடியோ எடுத்து போடுங்க, ரொம்ப நல்லவர் அந்த மனசெல்லாம். நம்ம இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ எடுத்து எடுத்து போட்டு தான் வந்து நம்ம நிறைய பேர்த்த வந்து இது பண்ணி விடுங்க, காலி பண்ணுறேன்னு சொல்லணும் சொல்ல போனால். இப்போ வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்ததுலேயே எனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அந்த டிடிஎஃப் அண்ணா ரொம்ப நல்லவங்க, அந்த வீடியோ கேள்வி இப்படி மோசமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களே, அது அந்த அண்ணாவும் அப்படி பேசியிருக்காரு, அது மெதுவாக தான் பேசியிருப்பாரு, வேறு நார்மலாக கூட பேசியிருக்கலாம். பட் அந்த சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அது வந்து ரொம்ப மனசுக்குள்ளே வந்து ஒரு தப்பான ஒரு மிகப்பெரிய பேர்ட் வேர்ட்ஸ் பேசிட்டாரா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கிரியேட் ஆகுது நமக்குள்ள அந்த சவுண்டு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. டிடிஎஃப் அண்ணா ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இல்லை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடியது, யாரோட ஃபேன்ஸாக வேணா இருங்க, யாரோட சப்ஸ்கிரைபர்ஸாக வேணா இருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்களோட ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா, தப்பானது இல்லை, காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ மினிமம் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது வந்து மற்றவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான எண்ணத்தை கிரியேட் ஆகுது, அதை மாற்றிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன் அண்ட் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் சொன்னது எதாவது தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், அண்ட் பிடிச்ச சேனலில் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோக்கள் அப்புறம் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கிரியேட்டர் பெல் கணக்கு கிளிக் பண்ணி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோவாச்சும் உங்களுக்கு வரும், நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பை நண்பா.